Hello guys, I am back. Today we will topic AdSense. AdSense la vandu blog submit the earning option click the earning option sign in option so in those situations sign in option direct submit the options try mostly pudu blogger start click I think அந்த மாதிரி சைட்ல डायरेक्टली வந்து அப்ளை பண்ணி AdSense அப்ரூவல் வாங்கி இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது இன்னமே வந்து அப்ரூவல்கான எலிஜிபிள் இல்ல அப்படினு சொல்றது சைன் இன் பட்டன் earning ஆப்ஷன்ஸ்ல காட்டல. நல்லா தெரியுது பாருங்க. இது என்னோட இந்த blogல வந்து நான் அதிகமா வர்க் பண்ணல. பட் இது வந்து நான் ஒரு சில ஆர்டிகல்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணி இருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கயுமே ஷேர் பண்ணது கிடையாது. Daily I think 4-5 visitor வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வந்துட்டு தான் இருக்கும் ஸ்டார்ஸ்ல பார்க்கலாம் கிளிக் கொடுத்துட்டேன் நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு இப்போ இல்ல சைன் இன் ஆப்ஷன் இல்ல பட் இருந்தாலும் டைரக்ட்டா நான் வந்து எப்படி AdSense க்கு அப்ளை பண்ணுது அப்படினு பார்க்கறேன் நேத்து பாருங்க yesterday வந்து பாருங்க 13 visitor வந்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 4 பேர் வந்து பாத்துட்டாங்க இந்த மாசம் ஃபுல்லா 105 views okay anyways average-ஆ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 வந்துட்டு தான் இருக்கும் பட் நான் வந்து இது வந்து AdSense-ல இன்னும் அப்ளை பண்ணல சோ earning options-ல நீங்க பாத்தீங்க சைன் இன் ஆப்ஷன் கிடையாது But if you have a view plug, the direct AdSense submit sign in option Anyways, this is the website. Okay, this is the article on content. But the main reason on the site is a free domain on the I think free ₹70-80 purchase World Real Fact Site.site ன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம் அதுதான் நீங்க வந்து domain purchase பண்ணும்போது maybe high level domain-ஆ purchase பண்ணுங்க உங்களுக்கு வந்து approval-க்கு எந்த ஒரு issue வராது high level-னா .in .net .com இந்த மாதிரி பண்ணுங்க I think .com .in இது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் okay first இந்த URL-ல வந்து நம்ம இப்ப காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு டைரக்ட் AdSense page-க்கு போலாம் AdSense-ல பாத்தீங்கன்னா site option-ல ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்னென்ன சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த AdSense-ல 2 சைட் மட்டுமே கொடுத்திருக்கேன் 2 சைட்டுமே வந்து ஷோ ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா டெமோக்காக நான் யூஸ் பண்றது மெயின் சைட்லாம் யூஸ் பண்ணல இதுல சோ மெயின் சைட்லாம் வந்து வேற AdSense-ல தான் யூஸ் பண்றேன் இதுல அடுத்து இங்க மேல ad ஆப்ஷன் இருக்கு பாருங்க ad சைட் இத கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட சைட்டோட URL-ல வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த https-லாம் எடுத்துடலாம் I think https எல்லாமே எடுத்துடலாம் www. கூட இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் எடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் பார் க்ளோஸ் பண்ணிடுறேன் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம் டைரக்டா சப்மிட் பண்றது நெக்ஸ்ட் கொடுத்தோனே என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணது பாருங்க இந்த கோட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இத பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த கோட ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணனும் ஜஸ்ட் மினிட்ஸ் ஃபுல்லாவே அவங்க கொடுக்கிற கோட காப்பி பண்ணிட்டு themes html ல போய்ட்டு ஹெடர் டாக்ஸ்க்கு கீழ பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து இங்க நாம வந்து ஓகே கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வரலாம் Okay, the code directly copy பண்றதுக்கான options கொடுத்திருக்காங்க கோட் ஃபுல்லாவே இதுல வந்து ஷோ ஆகுது பாருங்க சோ அந்த கோட் ஃபுல்லா நீங்க எப்படியும் காப்பி பண்ணலாம் இல்ல டைரக்ட்லி கீழ கூட காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு சப்மிட் பண்ண கூடாது ஃபர்ஸ்ட் நம்மளோட theme செக்ஷனுக்கு போங்க சாரி லேஅவுட் கிளிக் பண்ணிட்டேன் theme sections போய்ட்டு theme sectionsல edit போங்க edit html இத கிளிக் கொடுங்க இத கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளோட themes ஃபுல்லாவே ஷோ ஆகும் இதுல வந்து header option head so okay நம்ம வந்து head எங்க இருக்கு I think ஸ்டார்டிங்லயே இருக்கும் அந்த மேல இருக்கு பாருங்க head இங்க கொடுத்துட்டு enter press பண்ணுங்க enter press பண்ணிட்டு அங்க காப்பி பண்ண கோட் ஃபுல்லா பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டு கீழ இந்த memory card icon இருக்கு பாருங்க இத ஓகே கொடுங்க process ஆயிட்டு இருக்கு பாருங்க சோ save changes வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே update successful வந்துருச்சு இப்ப மறுபடியும் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா டைரக்டா போய்ட்டு submit கொடுங்க So, we will analyze the site. Okay. Submit it. Now, we will add a subdomain. Okay. Subdomain add is the subdomain. I think dedicated video is great. On the site, subdomain. Okay. You can set up ads. But என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ads வந்து செட்டப் பண்ண வேண்டாம் செட்டப் ஆட்ல போனா அடுத்து வந்து நமக்கு ஆட்டோ ஆட் கேக்கும் ஆட்டோ ஆட் வந்து நான் எனேபிள் பண்ணுமா அப்படினு சொல்லி கேக்கும் ஆட்டோ ஆட் மேபி ஆட்டோ ஆட் எனேபிள் பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது யூசர் கொஞ்சம் இதாகுவாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி அடுத்து ஆட்டோ ஆட் தான் ஆட்டோ ஆட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழ வரும் கீழ இருந்து போவோம் சோ மேல பாருங்க என்னோட வெப்சைட் வந்து செலக்ட் ஆயிருக்கு இப்போதைக்கு நான் அதை எனபிள் பண்றேன். ஐ திங்க் அதிகமா, ஏன்னா இது வந்து டெமோ சைட் தான், அதிகமா விசிட்டர் வரும்போது ஆட்டோ ஆட் அதிகமா டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தா யூசர் வந்து ஒரு சில விஷயங்களை படிக்கும் போது டிஸ்டர்ப் ஆவாங்க. எனிவேஸ் இப்போதைக்கு இது அப்ளை கொடுக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து அப்ரூவல் ஆன உடனே ஆட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது அப்ரூவல் கொடுத்துட்டேன், அதை அப்ளை கொடுத்துட்டேன். ஓகே பாருங்க, இது என்னோட இது வந்து என்னடா ஆட் உடனே ஆன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட்டோ ஆட் மட்டுமே நான் ஆன் பண்றேன். இப்போ மறுபடியும் நம்ம சைட் ஆப்ஷனுக்கு போகலாம். சைட் ஆப்ஷன்ல போனா நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இதுல வந்து பாருங்க, ஏற்கனவே என்னோட ரெண்டு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கிரீன் கலர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரியல் ஃபேக்ட் தமிழ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கெட்டிங் ரெடி. இப்போ நம்ம கிளிக் பண்ணாலே ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், இவங்களே சொல்லிருக்காங்க பாருங்க, இவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்போம், அதிகபட்சம் 2 வாரம் வரைக்கும் பாக்குறேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான விஷயத்த நாங்க ஆட்ஸுக்கான இமெயில் வந்து அனுப்புவோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது டைம் எடுத்து நீங்க வந்து படிச்சு பாத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டுக்கு போகலாம். சைட்ல வந்து ஓகே பேக் வந்துடுறேன். எனக்கு வந்து ஏர்னிங் ஆப்ஷன்ல உங்ககிட்ட காட்டினேன், ஏர்னிங் ஆப்ஷன்ல சைன்இன் பட்டனே கிடையாது. பட் இருந்தாலும் டைரக்டா இப்ப நான் சப்மிட் பண்ணிருக்கேன், தெரியுதுங்களா? ஹவு டு குவாலிஃபை மட்டும்தான் இருக்கு. இந்த பேஜ்ல சைன்இன் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. பட் இருந்தாலும் AdSense பேஜ்ல டைரக்டா சப்மிட் பண்ணிருக்கேன். ஓகே, இவங்க ஓகே கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் நம்ம பேஸ் பண்ண ஆட்டோ ஆட் வந்து ஆன் பண்ணலாம். ஆட்டோ ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஹெட்டருக்கும் கீழே நம்ம பேஸ் பண்ண ஆடுமே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும். சரி, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் நீங்க ரொம்ப புதுசா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களோட கண்டென்ட் என்ன தேவை, விசிட்டர் என்ன வரணும், ஏதாவது இஷ்யூஸ் வந்து இப்போ AdSenseல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு, அது சரி பண்ணுங்கன்னு அந்த பிரச்சனையை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பாலிசியை கொடுத்து அந்த பாலிசியை ரீட் பண்ணி பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. மேபி நீங்க வந்து பிரைவசி பாலிசி மேக் பண்ணும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் யூசர் கிட்ட இருந்து எடுக்கிறீங்க, கூகுள் ஆட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா, தேர்ட் பார்ட்டி ஆட் யூஸ் பண்ணுவீங்களா, அதெல்லாம் பாருங்க. அபவுட் அஸ், கான்டாக்ட் லிஸ்ட், டிஸ்க்ளைமர் இருக்கும். மெயின் வந்து பிரைவசி பாலிசி எல்லாம் மேக் பண்ணுங்க. உங்களோட தீம்ஸ் வந்து இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன் இல்லையா, சப்மிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்ல போயிட்டு தீம்ஸ் செக்ஷன்ஸ்ல எந்த எடிட்டும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டீப்பா இருக்கணும், எந்த அதிகமா கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது எதுலையுமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், சப்போஸ் உங்களுக்கு இது வந்து சப்மிட் ஆகி ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட சைட்டோட ஏஜ் பொறுத்தும், நெக்ஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தும், வர விசிட்டரை பொறுத்தும் உடனே எடுத்துக்கும் AdSense. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா எடுத்துக்காது. ஸோ உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.